வெல்கம் டு தமிழ் கேங். இதோ ஹேக்கர் வந்து அடிச்சிட்டான். ரவுண்டு 185 மேட்சில் 174.9 கில் ரேஷியோ வச்சுருக்கான். அது கான்கர் எங்கிருந்துடா வர்றீங்க எனக்கு மட்டும் ஹேக்கர். 8 கில் பண்ணி கொஞ்சம் மோஸ்ட் கில்லை கூட்டலான்னு போகிற டைமில் டப்புன்னு படுவாவி பையன் ஹேக்கர் வந்து அடிச்சு கொண்டுட்டான். ஏ டீம்மேட்டு கணேஷு பாண்டா எங்கேயா போனீங்க? ரெண்டு பேரும் வெளியே ஸ்பெக்டிங்கில் நின்றுங்க. ஏன்னா ஹேக்கர்னு சொன்னால் நம்ம அவன் வெளியே போயிட்டாங்க, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அநேகமாக அந்த செவத்து மேலே ஜம்ப் பண்ணி தான் என்ன வீட்டு மேலே இருந்து அடித்தான் ப்ரோ. அந்த மாதிரி இப்போ வீட்டு மேலே ஜம்ப் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நம்பர் 3 ரவி ஹேக்கர், நம்மளை மட்டும் தமிழ் ஹேக்கராக வந்து அடிக்கிறாங்கய்யா. ஐயோ சிக்கன் டின்னர் அடிச்சிருவாங்கல்லோ. என்ன பார்க்குறான் சார் தூரத்தில் என்ன தெரிகிறது? வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன 4X லேப்? டேய் M760 4X இது உனக்கே ஓவர தெரியல ஹேக். கண்ணவெல்லாம் காட்டுறாயா? அடா பாவி ஜம்ப் பண்ணுறானே, என்ன ஜம்ப் இது? பக்கி எடுத்துக்கிட்டு பயங்கர வேகத்தில் போவான். கிளம்புங்கய்யா. என்ன வண்டி நிற்கிது? நெட்டு லேக்காக இருக்குமோ? ஹேக்கர் ஹேக்கர் எனக்கு நெட்டு நின்றுச்சா? ஆ இல்லை இல்லை கிளம்பிட்டாருயா. என்னையா பகி வேகமாக போகுது? ஆஹா போடா போகிறாச்சா போகிறாச்சா, அப்படியே தேடி அடி. செத்தாயா ஹேக்கரு? சாவு என்னையா சாவு அடிக்கிற? பக்கி எடுத்துகிட்டு ஆள் வேகமாக போகிறாராவான். அப்படியே காரைக்குடி கருப்பாம்பூச்சி மாதிரி நடு ரோட்டில் கவுத்து போட்டிருக்கான். உடனே ரெண்டாம் நம்பர் பார்க்குறா, நீ என்னடா ஹேக்கரு ஹேக்கர் சொல்லி காரை இருந்த ஒரு பக்கியும் கவுத்து போட்ட, இனி எவன்டா ஓடுறது அப்படின்ட்டு ஜோனுக்கு போகிறாங்க. 1200 மீட்டர் போனோம். என்ன பண்ணுவோம் ஹேக்கர்? என்ன ஜம்ப் பண்ணுறானா? அட பாவி பயல ஜம்பிங்க பாருங்க, ஹை ஜம்ப் வச்சுருக்கான். ஹை ஜம்ப் நோ டேமேஜ் வச்சுருக்கான். டே கணேஷு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களடா, அப்போவே சொன்னேடா ஹேக்கரு ஹேக்கர்னு கேட்டிங்களா? பாண்டா பாண்டா அவன் ஹேக்கர்லாம் இல்லை பாட்டு பிளேயருன்னு சொன்னையே, அங்கே பாரு என்ன பண்ணுறான்னு ஓடுறான்னு. ஓ ஸ்பெக்டிங்கில் விட்டு வெளியே போயிட்டாங்க, அதனால் அவங்க யாருக்குமே கேட்காது, எனக்கு மட்டும்தான் கேட்கும். நான் தான் ஹேக்கர்னு சொன்னேன், அவங்க நம்பலை, அதனால் அப்படியே ஒரு ஸ்க்ரீன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். என்ன அடிக்க போகிறாங்க இந்த ஹேக்கர், என்ன ஆக போகிறாங்கன்னு பார்ப்போம். சிக்கன் அடிப்பானா இல்லை அடி வாங்குவான், என்ன சம்மந்தமே இல்லை. புல்லட் அதிகமாக வச்சுருப்பான் போல இருக்குது. ஏகேஎம்ல 4X போட்டு தரையிலேயே ஸ்ப்ரே பண்ணுறான். டேய் உனக்கே ஓவராக தெரியல, நல்லா வீடு வீடாக தொலைவனா கூட புல்லட் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு புல்லட் எக்ஸ்ட்ரா கிடைச்சதை வச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற போய் எனிமி ஏட்ரா பார்ப்போம். எத்தனை கில்லு? மொத்தம் 10 கில் பண்ணியிருக்கான். சுற்றி சுற்றி ஓடுறானே. ஐயோ பயவுள்ள என் கையில் கிடச்சா செத்தடா. அடி ஹேக்கர் ஹேக்கர் என்னடா ஜம்ப்பு, இங்கேருந்து ஜம்ப் பண்ணியே ஜோனுக்கு போயிடுவோம் போலக்குது. கூட இருக்கிற ரெண்டாம் நம்பர் வெளியவே செத்துருவானா? வண்டி எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓடியா ஓடி அங்கே பாருங்கயா, வீட்டுக்கு மேலேயே ஜம்ப் பண்ணுறான் ஹை ஜம்ப். இவனையெல்லாம் பேன் பண்ண மாட்டானுங்க பாரு. 174 கேடியாக வச்சுருக்கிறத ஒருத்த 179 கேடி என்னமோ வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். 180 மேட்சுக்கு 179 கில் ரேஷியோ வச்சுருக்கான் ஹேக்கர் பயலை. அது கான்கர் வேறு, இது உனக்கே ஓவரத்தில் 170 MS கஷ்டப்பட்டு ஆடி ஒரு மேட்சில் 8 கில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 8 கில் பண்ணி முன்னாடி போய் அப்படியே கொஞ்சம் மோஸ்ட் கில் பண்ணலான்னு இருக்கிற டைப்பில் இந்த மாதிரி படுவா. இப்போ என் ஹேக்கர் வந்து அடிச்சிட்டானா, என்ன ஃபீல் ஆகுது நண்பா நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படியே பகி எடுத்துகிட்டு போகிறானுங்க. மறுபடியும் பகி ஹேக்கர்கிட்ட கொடுத்துட்டா, நீ ஓட்டுறா நான் ஓட்டினா ஸ்லோவாக போகுதுன்னு. ஜீப்பை பார்த்துட்டானுங்கய்யா. ஜீப்பை பறக்க விடுவானா இல்லை வேகமாக போவானு பார்ப்போம். ஜீப்பில் ஏறிட்டான். ஜீப்பு வேகமாக போகிற மாதிரி எனக்கு தெரியலையே, நார்மலாக தான் போகும்போது தெரியுது. ஜீப்பில் ஹேக்கிங் போடலன்னு நினைக்கிறேன். இல்லையே ஸ்டக்காகி ஸ்டக்காகி நான் பார்த்தா ஹேக்கர் கொஞ்சம் நெட்ஒர்க் கவரேஜ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை லைட் அப்படியே விட்டு விடுவோம். ஸ்பீடாக போதா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் கேங்ஸ்டர் வைட்டி. கார்த்தி வைட்டியை கதற வச்சுட்டாங்க, கணேஷை குமர வச்சுட்டாங்க, பாண்டாவை பதற வச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணி இந்த ஹேக்கர் சிக்கன் டின்னர் அடிக்க போகிறானான்னு பார்க்கலாம். என்ன என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. போய் ஆகா மரத்தில் இடிக்கிற மாதிரி போய் அப்படியே சடன் பிரேக் போட்டு நிறுத்தினா பாரு. நம்மளாம் அடித்தோம்னா பிரேக் நிற்கிதான், நேரம் மரத்தில் அடித்து வீட்டில் போய் மோதியில் நிற்கிறோம். கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா கைப்புள்ள எங்காவது அடிக்க போகிறான்னு பார்ப்போம். 23 பேர் தான் இனி இருக்காங்க. அடிப்பானா சிக்கன் டின்னர் அடிப்பானா என்ன ஆகுன்னு பார்ப்போம். இது உங்கள் தமிழ் கேங்ஸ்டர் வைட்டிக்காக கார்த்தி வைட்டி. கார்த்தியை கதற வச்சுட்டாங்க, கணேசை குமர வச்சுட்டாங்க, பாண்டாவை பதற வச்சுட்டாங்க. இப்படி எங்கள் 3 பேர்த்தையும் பங்கம் பண்ணதுங்க ஹேக்கர்னு சொன்னேன். 2 பேர் நம்பாமல் வெளியே போயிட்டானுங்க. நான் மட்டும் அப்படியே பார்த்து ஹேக்கருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா ஜம்ப் பண்ணதுலேயே தெரிஞ்சிருக்கும். எனக்கு மட்டும் எங்கேருந்து வர்றாங்க அந்த இல்லைப்பா ஹேக்கர், எவ்வளோ MS பால்ட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து ஆர்டர் டைமில் தான் இந்த ஹேக்கர் பை இவ்வளோ வந்து என்னை கொள்கிறாங்க. என்ன எங்கே போகிறான் வேகமாக? பிரிட்ஜ் பிளாக் பண்ண போகிறானோ?
ஆஹா, பிரிட்ஜுக்கு வந்துட்டான், இதுதான் ஆவுரா பிரிட்ஜா? ஆமாயா, அப்படியே க்ராஸ் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு ரெண்டாம் நம்பர் சொல்கிறான். கேட்டவொன்னே அப்படியே இல்லையா, கொஞ்சம் வண்டியை நிறுத்து அப்படின்ட்டு நிற்கிறான். என்ன பண்ணுறாரு ஹேக்கரு, வண்டிக்குள்ளேயே உட்காந்து அப்படியே வட்ட அடிச்சு பார்க்குற மாதிரி தெரியுது. நம்பர் டூ இரியா நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க மிலிட்ரி பேஸ்லேருந்து இப்போ ஜோனுக்கு போயாகணும். கேம்ப் பேரா பிரிட்ஜில் பண்ணியிருப்பாங்களா, இவங்களை பொட்டி போடுவாங்களா இல்லை பொட்டி ஆவாங்களா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஹேக்கர் அடிக்க யாராவது இருக்கீங்களா பார்ப்போம். ரவி ரவி ரவி, தமிழ் ஹேக்கர்யா, தமிழ் ஹேக்கர் போயா போ, எங்கே போய் அடிக்க போகிறானா அடி வாங்க போகிறான்னு பார்ப்போம். இதெல்லாம் உனக்கே அநியாயமாக தெரில, அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு விளையாண்டையா, அப்படியே கீழேருந்து ஜம்ப் பண்ணி வீட்டு மேலே போயிட்டான். நானும் எங்கடா கீழே ஃபுட் பிரிண்ட் காட்டுதுன்னு கீழே ஜம்ப் பண்ணால் வீட்டு மேலேருந்து தப்புட தலைமையிலேயே இறங்கி சுட்டான். ஆனால் பரவாயில்ல, கணேஷ் எப்படி சொன்னா தெரியுமா, கணேஷ் வீட்டுக்கு அந்த கார் ஷெட் இருக்குமே அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். ஹேக்கர் இந்த வீட்டிலிருந்து அந்த கார் ஷெட்டுக்கு அந்த சைடு ஜம்ப் பண்ணி கணேஷ்க்கு பேக்கில் வந்து அடித்தா வர அடி. கணேஷ் கதறிட்டான். பாண்டாவை பக்கி எடுத்துட்டு நேராக பாண்டா நான் தப்பிச்சு போயிடுறேன்னு ஓடினான். போக போக அடிச்சு ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரேல பாண்டா பொட்டியாகி விழுந்தது மட்டும்தான் காட்டுச்சு. அதுவும் வண்டி அப்படியே புகஞ்சிருச்சு. அதுவும் ஸ்காரில் சிக்ஸ் எக்ஸ் வச்சு அடித்தானா பார்த்துக்குங்களேன், ஸ்கோப்பை கூட போடாமல் அடித்தான். அதுவும் பாண்டா 100 மீட்டரை தாண்டி அந்த சைடே தள்ளி போயிட்டான். அடி எப்படி விழுந்துச்சே தெரியலன்னு பாண்டா ஒரே குமரல். நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கிறானுங்க, எங்கே அடிக்க போகிற மாதிரியே தெரியல. ஏன் ஹேக்கர் இஎஸ்பி ஹேக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஆண்டனா ஹேக்கெல்லாம் போட்டேன்னா எங்கெங்கே எனிமி இருக்காங்கன்னு பார்த்து பார்த்து அடிக்கலாம்ல, அதெல்லாம் பண்ண தெரியாது போல இருக்கு. பாவம் அப்பாவி ஹேக்கர் தான், சிக்ஸ் எக்ஸ் ஸ்காரல் என்னையா, நம்மளாம் சிக்ஸ் எக்ஸ் M4 போடுவோம், ஹேக்கர் ஏன் ஸ்காரல்க்கு யூஸ் பண்ணுறான்னு தெரியலையே. ஒருவேளை M4 கிடச்சிருக்காதா, இவ்வளோ பொட்டி இவ்வளோ 10 கில் பண்ணியிருக்கான், ஒருத்தங்கூடமாக வச்சுருக்க மாட்டான். அப்போ அந்த ஸ்காரல் என்னமோ ஒரு விஷயம் இருக்குது. ஸ்காரலை பற்றி எல்லா நண்பர்கள் எல்லாம் ஆராய்ச்சிக்குங்க. கையில் ஏகேஎம் வச்சுருக்கான், ஏகேஎம்னா ஷார்ட் ரேஞ்சில் பயங்கரமாக கொளுத்தி விட்டு யூசிக்கு அப்புறம் நம்ம ஏகேஎம் தான் நமக்கு தெரியும் பவர்ஃபுல் கன்னுன்னு, அதனால் ஹேக்கர் ஏகேஎம் வச்சுருக்கான். அது ஏகேமில் 4X வச்சுருந்தானே, அதுதான் எனக்கு எதுக்குன்னு சத்தியமாக இன்னும் புரியல. அப்புறம் ஸ்காரலுக்கு இந்த அளவுக்கு பவரா, எனக்கே டவுட்டாக இருக்குது. நான் கூட அடிக்கடி ஸ்காரல் தான் எடுத்துகிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் M4 ரிட்ரான்னு சொல்லி M4 தூக்கிட்டு இருக்கேன். இனிமேல் நானும் ஸ்காரல் எடுக்கலான் இருக்கேன். ஸ்காரலுக்கு M4க்கு என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு எதுக்கு செக் பண்ணிக்கோங்க நண்பா. ஹேக்கர் கார்னு இல்லாமல் ஒரு கன்னை வச்சுருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஹேக்கர்ஸ் எல்லாம் யூசி வச்சுருப்பாங்க, பட் ரீகாயில் கம்மின்னு. பட் இவங்க இந்த கன்னை யூசி எடுக்காமல் வச்சுருக்கான்னு தெரியல. அந்த ஜீப்பா அது ஃப்ளைட்டு மாதிரி வேகமாக போகுது, இந்த வேகத்தில் போனான்னா கையில் சீக்கிரவனை இடித்தானாலே அவன் செத்துருவானே, நாக் அவுட்டுக்கெலாம் சான்ஸ் இல்லையே. வேகமாக நேராக பொச்சின்கி சைடில் இருக்கிற ஸ்குவாட் ஹவுஸ் போகிற மாதிரி தெரியுது. இல்லையே அப்படியே மலை பக்கம் போகிறான், அப்படியே நின்று நின்று நகர்ற மாதிரி காட்டுதான் நண்பா. அது அவனுக்கு நெட்டு லேகா இல்லை எனக்கு நெட்டு லேகான்னு கரெக்டாக தெரியல. பட் ஹேக்கர் மறுபடியும் போயிட்டான். இன்னும் என்ன கில்லே அடிக்க மாட்டேங்கிறான், டம்மி ஹேக்கரான், நோபு ஹேக்கரான். அடே ஹேக்கர், எங்கெல்லாம் மட்டும் வீட்டு மேலே ஜம்ப் பண்ணி அடித்த, ஓட ஓட அடித்த, உன் டீம்மேட்டை கொன்னல்ல நண்பா, டீம்மேட் அவன் டீம்மேட்டில் ஒருத்தனை கொன்ன அப்படிங்கிறக்காக ஹேக்கர் வந்து பங்கம் பண்ணிட்டான். இன்னி ஒருத்தன் தானாகவே செத்துட்டான் அவங்க டீமில், ஏன்னா ஹேக்கர் ஓடாடினா வேணாயிரும் அப்படின்னு பயம் போல இருக்குது. நேட் போட்டு அவனே நேட்டெல்லாம் உள்ளே தூக்கி போட்டு காக்டெயிலையும் போட்டு தீ எரிஞ்சு செத்துட்டான் அந்த தியாகி. அவனுக்கே தெரிஞ்சிருக்கு டீமில் ஹேக்கர்னு. அதில் அந்த ஹேக்கர் டீமில் ஒருத்தனை நான் கில் பண்ணேன். எங்கள் டீம்மேட் 3 பேர்த்தையும் அந்த ஹேக்கர் பங்கம் பண்ணிட்டான். இன்னமோ தெரில, அந்த ஒரு ஹேக்கர் அவங்க டீம்மேட்டை கொன்னதுக்கு பழி தீர்த்துட்டான்னு நினைக்கிறேன். பாவம், நானாவது உங்கள் டீமில் ஒரு கில் எடுத்தேன். கணேசும் பாண்டா என்னையா பண்ணாங்க, ஒரு புல்லட்டை கூட சுடாத அந்த அப்பாவீர் ஜீவன்கள் 2 பேர்த்தையும் கொண்டிருக்கேன். இதுக்காக நீ உன்னை அடிக்க யாராவது ஒருத்தன் போ உள்ள பப்ஜிக்கில் வருவாயா? இது உங்கள் தமிழ் கேங்ஸ்டர் YT சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் இனி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களை யாரோ ஹேக்கர் அடித்தாங்கனாலும் சரி, ஹேக்கரோட நீங்கள் விளையாண்டிங்கனாலும் சரி, அதை அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். STRGaming.YT.007@gmail.com அப்படிங்கிற ஜிமெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் நண்பா. அப்படியே கீழே மேலே நான் கீழே நம்ம லோகோவும் மேலே நம்ம ஸ்டைலும் அப்படியே சைடில் இந்த வீடியோ கொடுத்தது அப்படி ஸ்பான்சர்ட் பை அப்படிங்கிற பேரில் உங்கள் பேரையும் சேர்த்து அப்படியே அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் கேங்ஸ்டர் YT. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஹேக்கர்கிட்ட அடி வாங்கின மாதிரி நீங்கள் யாராவது அடி வாங்கியிருந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு நண்பா. என்னையா தரையை பார்த்து சொல்றே, என்னது அட பாவி, தரையில் சிக்ஸ் எக்ஸ் போட்டு சொல்கிறோம், வேறவனும் நாக் அவுட் ஆகிறாங்க. அங்கே பாருங்களேன், எங்கே சுட்டு இங்கே பாரு, அடுத்தது 1 2 இந்த 3 ஸ்பை வாம்பியர்
டே டே என்னடா இது ஒரு மனசாட்சி இல்லையாடா, எங்கடா சொல்ற இங்கே தரையில் சொல், ஆஹா ஒருத்தர் செத்துட்டான் அதில், இங்கே பாருங்களேன் சிக்ஸ் சிக்ஸை போட்டு பார்க்குறான், நமக்கு ஒன்றுமே தெரியல, வெறும் தர தான் தெரியுதா, முடிச்சிட்டான் முடிச்சிட்டான் முடிச்சிட்டான், அடுத்த ஒருத்தனையும் நாக் அவுட் பண்ணிட்டான் நாக் அவுட் பண்ணிட்டான், மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க அங்கே பாருங்களேன், மரத்தை பார்த்து சுடுற மாதிரி காட்டுது. ஹேக்கருக்கு மட்டும் எப்படி தெரியும்னு தெரியல, ஸ்பெக்டிங்கில் பார்க்குற எனக்கே கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. ஐயோ ஹேக்கர் வேறு லெவல், ஏன் நீ உனக்கே அநியாயமாக தெரில, அங்கே பாருங்கள் அடுத்தவனை நாக் பண்ணிட்டான். என்னையா பண்ணுறேன், ஆட்டோ எய்ம் பாட்டா, ஆட்டோ எய்ம் பாட்டு, எனிமி டிடெக்டரு, வைக்கிள் ஸ்பீடு, அப்படி ரீகாயில் கண்ட்ரோல், அப்படினு பயங்கரமாக வச்சுருக்கேன். அதான் முடிச்சு விட்டான் அடுத்த ஒரு நாக்கு டிஜே பாபு, போச்சு போச்சு. அங்கே பாருங்கள் மரத்தை பார்த்து சொல்கிறான், எஸ்எஸ் கோகு, டார்க் ட்ராகன், அவங்களும் நாக்கு, டிவி ஆஷிப் நாக்கு, அதான் அதான் டார்க் ட்ராகனை முடிச்சு விட்டான் சார். 18 கில் பண்ணிட்டாரு, பயங்கரமான ஹேக்கராக இருக்கிறான், அந்த ஹேக்கர் யாராவது அடிப்பாங்க. அங்கே பாருங்களேன் அதில் ஒன்று உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, ஏன் சாவரோ எதுக்கு சாவரோடே தெரியும், பல பேர் செத்துட்டு அப்படியே இல்லை அப்படியே ஆளில் போட்டு கத்துனாங்க. நான் பார்த்துக்கிட்டு அவங்க வாய்ஸ் உள்ளே கேட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக மைக்கும் ஸ்பீக்கரும் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இனி என்ன நடக்கும்னு பார்ப்போம். 19 கில் பண்ணிட்டான், இனி ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், ஹேக்கர் பயலி. அந்த ஒருத்தன் மாஸ்க் காட்டுவானா இல்லை பங்கமாவான்னு பார்ப்போம். ஹேக்கர் அப்படியே கல் பின்னாடி அப்படியே வெயிட் பண்ணுறான், வேறு எதுவும் ஹேக்கிங் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணணும், மொத்தமாக போட்டால் சப்போஸ் பேன் ஆயிரும், மொபைல் லேக் ஆகும், அப்புறம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஹையாக இல்லைன்னா அது வேறு கொஞ்சம் இழுக்கும், ஒரு மாதிரி ரெண்டர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணான், ஹை ஸ்பீட் ரன்னிங் போட்டானா, இப்போ எங்கே போகிறோம், அங்கே பாருங்க என்ன ஜம்ப்னு, ஹை ஜம்ப்பு, ஜீப் எடுத்துட்டான், ஐயோ ரெண்டாம் நம்பர் வாயா, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது, நம்பர் டூவை கூப்பிட்டு வண்டியில் போவான்னு நினைக்கிறேன். ஆள் இருந்தாலும் கூட தனியாக ஹேக்கராக இருந்தாலும் தனியாக போகாமல் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனோம் பார்த்தீங்களா, அதில் தான் வேறு லெவலில் யோசிக்கிறான் ஹேக்கர். எங்கே போகிறான், ரைட்டில் ஒரு ஏர் ட்ராப் பண்ணிச்சு, அது எடுப்பானா, ஆகா அடி விழுகுது, ஹேக்கரையும் அடிக்கிறான், யார் என்ன தரையை பார்த்து சுட்டுருக்குறான், ஏகேஎம் வச்சுக்கிட்டு ஹேக்கர் தரையில் பார்த்து சுடுறான், என்ன கல் இருக்குது பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி, டீம்மேட் அது ரெண்டாம் நம்பரா, என்ன பண்ணுறான்,